துபாய்க்கு போறோம்னு சொன்னமோ இல்லையோ, கண்டிப்பா கோல்டு சூக்கு போங்க போங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, நாங்களும் அப்படி என்னதான் இருந்துட போகுதுன்னு போய் பார்த்தா, ரெண்டு பேரும் ஒவ்வொரு கடையும் வாய பொழுதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். என்னன்னே தெரியல, இன்னென்னமோ இருந்தது, எல்லாமே தங்கமா. நம்ம டி நகர்ல ட்ரெஸ்ஸுங்க தொங்குற மாதிரி அங்க தங்கம் தொங்கிக்கிட்டு இருந்தது. இதை பாருங்க, எவ்வளவு பெருசா இருக்கு, யானைக்கே மோதிரம் போடலாம் பொழுது இது. சரி, ஒன்னு ரெண்டு கடையில தான் இப்படி இருக்கும்னு நினைச்சோம், ஆனா அங்க இருக்கிற 100-150 கடையில எல்லாமே இப்படிதான் இருக்கு. அவங்களுக்குள்ள போட்டி பல இருக்கு. கிரிக்கெட் பாலு, ஷூ, வேற எங்க தானே போட்டுக்க மாட்டீங்க, ஜத்தி கூட போல்டில் இருக்குதுடா இங்க. ஆல்ரெடி இந்த ஷாக்ல இருந்தே நாங்க மீளல. இங்க பாருங்க, ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது சூப்பர் கார் மாதிரி இருந்தது, ஆணு பிறந்ததுன்னு பின்னாடி போய் பார்த்தா ஒரு வீல் தான் இருக்குது. இந்த மாதிரி நகையெல்லாம் வித்தா ஏன் இந்த மாதிரி வண்டியெல்லாம் வாங்க முடியாது? எல்லாமே வித்தியாசமா பண்றீங்கடா அப்பா நீங்க.